மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிச்சு அகமதாபாத்ல போய் உக்காந்தாச்சு தல. போயிட்டு ஜிடி 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 ஜிடியை தூக்கிட்டு சிஎஸ்கே உக்கார வச்சு அஞ்சாவது கப்பு நாங்கள் எடுக்கிறோம். இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. அப்படியே எல்லாம் வீட்டுக்கு பேக் பண்ணிட்டு போயினே இருக்கணும். போயினேரு போயினேரு யாவனா வேலையாகாது. எம்ஐ வந்தாவா? நீ போ நீ போ நீ வா ஜஸ்ட் அஞ்சு கப்பு. ஆ எங்களுக்கு தான் உள்ள பத்தி நான் போட்டு 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 அப்படியே தூக்கி. ஆனால் கொஞ்சம் இது பண்ணிட்டா போல, வைடு குத்துட்டா போல. இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி ஆள் ஓட்ரு பண்ணி நாக் அவுட் பண்ணி எல்லாத்தையும் தூக்கியாச்சு. இது மேலே வேணும் யார் வந்தாலும் தொத்தி விட்டுக்கினே இருக்கணும். எவன் வந்தாலும் ஏய் போ போ நாங்கள் நிற்கிறோம் கல்லு போ 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 போடா. மேட்ச் எனக்கு செமையாக இருந்தது. சேசிங் வேற லெவலில் இருந்துச்சு. பிடிச்ச பாட்டு வந்து ஒரு கேட்ச். என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச பாட்டு வந்து கில்லி விக்கெட் வந்தப்புறம் எங்கள் வீட்டில் என்னாலும் கார்த்திகை அன்எக்ஸ்பெக்டடாக போட்டான். ஒரு ஆறா வந்துச்சு. தலை என்ட்ரி தலை என்ட்ரி தான் நம்பர் ஒன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த கேட்ச். மேட்ச் நல்லா இருந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ்க்கு அதுக்காக ஆல்வேஸ் நல்லா இருக்கும் இல்லை. அவங்களோட மைண்ட் ப்ரெசன்ஸ் எப்போ நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு சூப்பராக இருந்துச்சு. மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஸ்லோ பிச் ஆனாலும் நல்லா ஆடினாங்க. செம்மையா என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? எல்லாமே பிடிச்சிருந்தது. பட்டாஸ்லாம் ஜாலியாக வெடிச்சாங்க. அதுதான் ரொம்ப நினைக்கிறீங்க. மும்பை வேண்டாம் எங்களுக்கு. பயப்படல. ஆல்ரெடி நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணிட்டோம்ல, அதனால எங்களுக்கு வேண்டாம். புரியல. எங்களுக்கு தான், சிஎஸ்கேக்கு தான். புரியல. வந்தாலும் நாங்கள் தான் மீட் பண்ணுவோம். ஒரு வாட்டி தோக்கடிச்சவங்களுக்கு ரெண்டாவது வாட்டி தோக்கடிக்க தெரியாதா? நம்மளோட ஃபீல்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம கூட யார் ஃபைனல்ஸ் விளையாடணும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எம்ஐ இல்லைனா ஜிடி தான் வருவாங்க கண்டிப்பாக. சிஎஸ்கேக்கு விசில் போடு, கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். கப் நம்மளுக்கு தான். ருத்ராஜோட கேட்ச் அப்புறம் நம்ம ஃபீல்டிங் தான். எல்லா விக்கெட்டும் விக்கெட் எடுத்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் வைட் நிறையா போயிடுச்சு. பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச்ல அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வேற லெவல் மேட்ச் ப்ரோ. கண்டிப்பாக ஈசாலா கப் சென்னை இது தான். அது தவிர்க்கவே முடியாது. ஆர்சிபி ஃபேன் இல்லை. ஈசாலா கப் சென்னை இது. ஆர்சிபி ஆமாம் டெய்லாக இருந்தாலும் கப்பு நம்மளது தானே. என்றைக்கும் அஞ்சாவது கப்பு நம்ம தான் அடிக்கிறோம். கண்டிப்பாக ஜிடி வரும். இதோட சுவாரஸ்யமாக இருக்கும் மேட்ச்சு. அவங்க ஹோம் கிரவுண்டாக இருந்தால் என்ன, நம்ம ஹோம் கிரவுண்டில் ஜெயிக்கிற மாதிரி அவங்க ஹோம் கிரவுண்ட்லையும் போய் நீங்கள் ஜெயிக்கிற வேண்டியதான். வேற லெவல் மேட்ச். கத்தி கத்தி தொண்டே போயிடுச்சு லிட்ரலி. ஃபீல்டிங் பாட் ரொம்ப பிடிச்சது சிஎஸ்கே. இது வேற லெவல் ஃபீல்டிங் பண்ணாங்க. பேட்டிங் கூட அடுத்த லெவல். ஐ திங்க் ஜிடி தான் திருப்பி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க கொடுத்த டஃப் காம்படிஷன் இல்லை பார்த்தா ஜிடி வருவாங்க. கப்பு கண்டிப்பாக சிஎஸ்கே, நோ டவுட்ஸ். திரும்பவும் குஜராத் தான், திரும்பவும் குஜராத் தான் செய்கிறோம். அவ்வளோதான். யார் எது இங்கே நம்ம ஹோம் கிரவுண்டில் செஞ்சாச்சு. ஐயா கில்லிடா அந்த மாதிரி ஒரு டயலாக போட்டு செஞ்சு விடுவோம். நான் செஞ்சு விடலாம். இன்னைக்கு மேட்ச்சில் இந்த மொமெண்ட் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபுல் 10 விக்கெட்ஸ் எடுத்தாச்சு குஜராத். அட் தி எண்டு பேக் பண்ணி அமிச்சாச்சு. அவ்வளோதான். கேட்ச் வந்து டர்னிங் பாயிண்ட் ப்ரோ. சுமன் கில் நல்ல கேட்ச். இன்னைக்கு மேட்ச்சை வின் பண்ணிட்டோம். ஃபைனல்ஸ் போயாச்சு. ஜிடி கூட தான் எகெயின் மோர் தான் ஆசைப்பட்றீங்களா? ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. சூப்பரா இருந்துச்சு பேட்டிங். ரித்துராஜ் பேட்டிங் தான் கிளாஸி பேட்டிங். ஆக்சுவலா வந்து பிச்சு வந்து ரொம்ப ட்ரிக்கி பிச்சா இருந்தது. ஆனா அந்த 50 ரன் அடிச்சது தான் மேட்ச் வின்னிங். ஆக்சுவலா அது செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது அவ்வளோ கிரிட்டிக்கலாக தெரிஞ்சது அடித்த இன்னிங்ஸு.
அது மூணு டீமும் நல்ல டீம் இருக்குது, ஆனால் ஜிடிக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்டில் ஆடுறது. ஸோ அவங்க அட்வான்டேஜ் இருக்குது, பட் பார்க்கலாம். எம்ஐ வந்தால் கூட நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எம்ஐ அடித்து கப்பு தூக்குறது ஒரு வேறு ஃபீல் இருக்குது. நம்மளுக்கு தான், அது வேறு யாருக்கும் கிடையாது, நம்மளுக்கு தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் செமையாக போச்சு, லைக் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார மாதிரி இருந்தது. ஐ என்ஜாய்ட் அ லாட். நான் இஷ்டப்படுறது ஜிடி, விறுவிறுப்பாக போகுது மேட்ச். ஸோ அவங்க கூட திருப்பி வந்தால் அது இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புல்லரிச்சி போச்சு, லைக் கூஸ் பம்ஸ். எவ்வளோ ஃபேன் ஃபாலோவிங் ஃபார் தோனி, லைக் அஸ்டாண்டிங்னு சொல்லுவேன். தெரியும் ஆக்சுவலி அந்த ஜெட்டு போலிங் சமையாது, திவாட்டிய விக்கெட் சமையாது. எனக்கு பிடிச்சது வந்து, எனக்கு பிடிச்சது வந்து மேஷ் அன்னிங் பண்ணனா கில்லோட விக்கெட்டு. ஏன்னா கில் அங்கே வந்து நிறைய வந்து ஆடிருக்கான், ஸோ ஆல்ரெடி செட்டில் இருக்கான். ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்மேன் அவுட் பண்ணது, தீபக் சார் ரிட்டன் வந்து 13th ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் அவுட் பண்ணது, செம்ம போலிங். ஃபைனலில் எனக்கு தெரிஞ்சிருக்கு எம்ஐ நினைக்கிறேன் போ, எம்ஐ நடந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய வாட்டி எனமைகளை தோற்றுருக்கோம், திருப்பி ஒரு வாட்டி ஜெயிச்சு திருப்பி ரிவெஞ்ச் வாங்கலான்னு. ரொம்ப நல்லா இருந்தது பவுலிங் தேஷ்பாண்டே, லைட்டாக சொதப்பினாலும் பட் பரவாயில்ல, நல்லா இருந்தது. மோஸ்ட்லி நான் ஜிடி நினைக்கிறேன், எம்ஐயும் பின்னாடியே வராங்கல்ல, யார் வந்தாலும் அடிப்போம் நம்ம தான். மேட்ச் சூப்பராக இருந்தது. எனக்கு தலை வரும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இங்கே வந்திருந்தது மேட்ச் பார்க்குறதுக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரி மேட்சே வந்து பார்க்குறேன் ஆக்சுவலி. ஓகே, வெரி எக்ஸைட்டிங், வெரி எக்ஸைட்டட் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலை வரும்போது சான்ஸே இல்லை, க்ரௌடு அந்த வைப் இருக்குல்ல, இட் வாஸ் ஆசம். மும்பை இந்தியன்ஸ் வந்தால் டஃப்பாக நல்லா இருக்கும். பிடிச்சது நம்ம டீம், நம்ம ஃபீல்டிங் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, ஒரு கேட்ச் விடலை. கேட்சஸ் வின் மேட்சஸ், ஸோ கேட்சஸ் வாஸ் த பெஸ்ட், ஒய்டு வாஸ் த மைனஸ். பேட்டிங்கில் பிச்சு அது மாதிரி இருந்தது, பட் எக்ஸலண்ட் வாஸ் கேட்சஸ். கேட்ச் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கோம். ஜடேஜா ஃபஸ்ட் கிளாஸ், ஜடேஜா மேன் ஆஃப் மொமெண்ட், ஹி வாஸ் ஆன் த கோ. நம்ம கூட மோஸ்ட்லி குஜராத் திருப்பி ஃபைனல் வரலாம். குஜராத் பண்ண ரிஷத் கான் சான்ஸ் இல்லை, ஹி பிளேட் வெரி வெல். ஹர்ஷித் கான் ரொம்ப ரொம்ப நல்லா விளாடினாரு, தே ஆல்சோ பிளேட் வெல். பட் நமக்கு ஃபைனல் மோஸ்ட்லி நம்ம ரெண்டு பேரும் தான் வர சான்சஸ் இருக்குது.